இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மையர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. தேவன் உங்களுக்கு அளிக்க நினைக்கும் வாழ்வை நீங்கள் வாழ விரும்பினால் உங்களுக்கு கட்டாயம் வேறு வழியே இல்லை. உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்கள் மன்னித்தாக வேண்டும். அதை நீங்கள் விரைவாக செய்தால் அது செய்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அன்றாட வாழ்வில் ஆனந்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய செய்தி நன்மை பயக்கும் விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது நான் கற்பிக்கும் மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் நான் மன்னிக்கும் சக்தியை பற்றி பேச விரும்புகிறேன். ஒருவரை நாம் மன்னிக்க வேண்டியிருக்கும் போது அதை செய்வதற்கு நாம் மிகவும் சிரமப்படுகிறோம். அந்த சமயத்தில்தான் அதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களைப் போல நாம் உணர்கிறோம். ஒருவேளை அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் மன்னிக்கிறீர்கள். உங்களை காயப்படுத்தியதற்காக நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு தயவு செய்யவில்லை, மாறாக நீங்கள் உங்களுக்கே நன்மையை வருவித்துக் கொள்கிறீர்கள். இந்த காரியத்தை அறிய உதவும் என்று நான் நினைக்கும் ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கல்லூரி ஆசிரியை இருந்தார். அவர் தனது ஒவ்வொரு மாணவரிடமும் ஒரு தெளிவான பிளாஸ்டிக் பை மற்றும் உருளைக்கிழங்கு நிறைந்த ஒரு சாக்கு மூட்டையை வகுப்புக்கு எடுத்து வர சொன்னார். தெளிவான பிளாஸ்டிக் பை மற்றும் உருளைக்கிழங்கு மூட்டை. நீங்கள் மன்னிக்கவிருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு உருளைக்கிழங்கை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் மன்னிக்க விரும்பாத அந்த நபரின் பெயரையும் அவர்களை மன்னிக்க மறுக்கும் தேதியையும் எழுதி அந்த பிளாஸ்டிக் பையில் போடுங்கள் என்று அவர் சொன்னார். நீங்கள் எண்ணுவது போல் எங்கள் பைகளில் சில மிகவும் கனமாகி விட்டன. இரவு நேரத்தில் எங்கள் படுக்கை அறையில் கார் ஓட்டும்போது பக்கத்து இருக்கையில் வகுப்பிலோ வேலை செய்யும் இடத்திலோ எங்கள் மேஜைக்கு அருகில் என ஒரு வாரத்திற்கு நாங்கள் செல்லும் இடமெல்லாம் அந்த பையை தூக்கி செல்லுமாறு எங்களுக்கு சொல்லப்பட்டது. அதை செல்லுமிடமெல்லாம் இழுத்து செல்வதில் உள்ள தொந்தரவானது என்னவென்றால் நாம் ஆன்மீக விதத்தில் எவ்வளவு எடையை சுமக்கிறோம் என்றும் நாம் எப்படி எல்லா நேரத்திலும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் அதை மறக்காமல் இருக்கவும் தர்ம சங்கடமான இடங்களிலும் கூட அதை வைத்திருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக்குகிறது. இயற்கையின்படியே இந்த உருளைக்கிழங்குகளும் உருவிழந்து அழுக்கான குழைந்த சேற்றை போலாயின. இது நாம் நம் வலியையும் கடும் எதிர்மறையையும் வைத்துக் கொள்ளும்போது செலுத்தும் விலைக்கு ஒரு சிறந்த உருவகமாகும். மன்னிப்பு என்பது நாம் அடுத்தவருக்கு கொடுக்கும் பரிசு என்று நினைக்கிறோம், ஆனால் அது நமக்கு நாமே கொடுக்கும் பரிசாகும். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒருவரை மன்னிக்க முடியாது என்று தீர்மானிக்கும் போது உங்கள் பை ஏற்கனவே கனமாக இல்லையா என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இன்று ஒருவரை அழைத்து எனக்கு ஒரு 10 பவுண்டு உருளைக்கிழங்கு மூட்டை வாங்கி வர முடியுமா என்று கேட்டேன். அதை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்யப் போகிறாய், அவர்கள் இப்படித்தான் நினைத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் படங்கள் மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். எனவே இது 10 பவுண்டு உருளைக்கிழங்குகள். இந்த உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன்னிக்க விரும்பாத ஒருவரை குறிக்கிறது என்றும் அதை நீங்கள் இன்னும் உங்களுக்குள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் கற்பனை செய்து பாருங்கள். என் வயதில் உள்ள மற்ற பெண்கள் மத்தியில் நான் மிக வலிமை நிறைந்தவள். நான் உடற்பயிற்சி செய்து என்னை நானே கவனித்துக் கொள்ள முயற்சிக்கின்றேன். ஆனாலும் நான் இன்று இந்த போதனையை செய்ய முழு நேரமும் இதை சுமக்க நேரிட்டால் எனக்கு கைவலி அல்லது பெரும்பாலும் தோல்வலி ஏற்படும் என்றும் என்னை களைப்படைய செய்து சோர்வாக்கிவிடும் என்றும் அதனால் என்னால் உற்சாகமாக வேறு வேலையை செய்ய முடியாது என்றும் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். ஆகவே நான் உங்களை கேட்க விரும்புவது கசப்பு ஆத்திரம் மற்றும் மன்னியாமையின் சுமை நிறைந்த கனமான பையை ஏன் சுமந்து கொண்டு இருக்கின்றீர்கள்? நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் என்ற உண்மையை பற்றி சிந்தியுங்கள் என்பதுதான். உங்களுக்கு தெரியுமா, நான் இங்கே வந்து இந்த மேசையின் மேல் இதை போடுவது போல நீங்களும் உங்கள் பையை போட்டுவிடலாம். நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் ஒன்றை நீங்கள் தொடர்ந்து சுமக்காதீர்கள். அதை அவர் பார்த்து கொள்ள விட்டுவிடுங்கள். இப்போது மத்தேயு 18:2 பார்ப்போம். அப்பொழுது பேதுரு இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, எத்தனை தரம் அதே காரியங்களை திரும்ப செய்யும் இந்த நபரை நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? எனக்கு எதிராக பாவம் செய்கிற என் சகோதரனை அல்லது சகோதரியை நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார். அதன் பின்பு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. 7 தரம் சரியா என்று கேட்டார். இது சுவாரஸ்யம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் 7 என்பது தேவனின் பரிபூரண எண் என்று நாம் அறிவோம். ஆகவே இது சில காரியங்களின் பிரதிநிதியாக உள்ளது. ஒருவேளை பேதுரு தன்னால் 7 என்றால் சமாளிக்க முடியும் என்று நினைத்திருக்கலாம் என்பது சுவாரஸ்யமாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் அதைவிட அதிகமாக அவரால் கையாள முடியுமா என்பது அவருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, சில சமயங்களில் தேவனுக்கு பரிந்துரைகள் தருவது வேடிக்கையாகிவிடும். இதில் காரியங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் அவருக்கு அளிக்கும் பரிந்துரைகள் உண்மையில் உதவுவதில்லை. ஆனால் இயேசுவிடமோ எப்போதும் போல ஒரு சரியான பதில் இருந்தது. அவர் சொன்னார், 7 தரம் அல்ல, 7 70 தரம் என்று.
இப்போது நிச்சயமாகவே அது 490 தரம். ஆனால் இந்த எண்கள் வெறும் குறிப்புக்காகவே, ஆகவே நீங்கள் தொடர்ந்து மன்னித்து, நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இதன் செய்தி என்னவென்றால், தொடர்ந்து மன்னித்து தொடர்ந்து மன்னித்து தொடர்ந்து மன்னிக்க வேண்டும் என்பதே ஆகும். அப்போது நான் இப்படியே மன்னித்தால் அவர்கள் அதை தொடர்ந்து எனக்கு செய்ய முடியும் என்று நினைக்க மாட்டார்களா என்ற இந்த கேள்வி எழும்புகிறது. ஒருவரை மன்னிப்பது என்பது அவர்களை எதிர்கொள்ள வேண்டியதல்ல என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் ஒருபோதும் உட்கார்ந்து அவரோடு இருக்கும் நிலையை குறித்து பேசாதிருத்தல் அல்லது அவர்கள் உங்களை எப்படியாக காயப்படுத்துகிறார்கள் என்பதை அவர்களுக்கு விளக்காமல் இருப்பது என்று அர்த்தம் அல்ல. ஆனால் அந்த நபர் அவர் செய்வதிலிருந்து மாற்றமளிக்க மறுத்தால், குறிப்பாக இந்த நபருடன் எல்லா நேரமும் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒருவேளை அவர் உங்களை திரும்பவும் திரும்பவும் திரும்பவுமாக காயப்படுத்தி கொண்டிருந்தால், அந்த நபருடன் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை என்றால், உங்களுக்கு தெரியுமா, அவர்களோடே நீங்கள் இருக்க வேண்டாம். அப்போது நீங்கள் அவர்களை மன்னிக்கும் போது உங்களுக்கே நன்மையை வருவித்துக் கொள்கிறீர்கள். மற்றவர்களின் மோசமான நடக்கை உங்கள் வாழ்க்கையை அழிக்க விடாதீர்கள் என்கிறேன். முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் ஒருவரை மன்னித்தால் அவர்களை நீங்கள் தேவனுடைய கரத்தில் வைத்து விடுங்கள். அப்போது அவரே நம்மை நிலை நிறுத்துவார், அவரே நம் பிரதி உபகாரத்தை கொண்டு வருவார் என்று தேவன் சொல்கிறார். ஒன்று சொல்கிறேன், கசப்பு ஆத்திரம் மற்றும் மன்னியாமையை நீங்கள் விட்டுவிட்டால் உறவு முறைகளில் தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். தேவனால் மட்டுமே அவற்றை செய்ய முடியும். பிறகு அவர் ஒரு கதை சொல்கிறார், அது ஒரு நல்ல கதை. ஆகையால் பரலோக ராஜ்யம் தமது வேலைக்காரருடன் கணக்கை தீர்த்து கொள்ள விரும்பிய ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர் கணக்கை தீர்க்க ஆரம்பிக்கும் போது, தனக்கு 10,000 பொன் மூட்டைகளை செலுத்த வேண்டிய ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டான். அவனால் அதை செலுத்த முடியாமல் போனதால், இப்போது நான் இங்கு ஒரு நிமிடம் நிறுத்தி உங்களுக்கு ஒன்றை விளக்குகிறேன். உங்களுக்கு தெரியுமா, இயல்பாகவே நாம் இதை தாண்டி சென்று விடுவோம். பல ஆண்டுகளாக நானும் இதை குறித்து எதுவும் நினைக்கவில்லை. ஆனால் நான் வளர்ந்து வரும்போது என் தந்தை என்னை பாலியல் பலாத்காரம் செய்து என்னை உண்மையாகவே தப்பான விதத்தில் நடத்தி வந்தார். யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எண்ணியதால் என் வாழ்க்கையில் நான் முதலாவதாக கண்ட ஒரு நபரை திருமணம் செய்தேன். முடிவில் அவன் என்னை ஏமாற்றி மோசமான காரியங்களையும் எனக்கு செய்தான். எனவே எனது ஆரம்ப 20களிலேயே என் முதுகின் மேல் ஒரு மிகப்பெரிய உருளைக்கிழங்கு மூட்டை இருந்தது. நான் செல்லுமிடமெல்லாம் அந்த மூட்டையை சுமந்து சென்றேன். எனக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்காதவர்களையும் கூட நான் தொடர்ந்து பழிவாங்க நினைத்தேன். உண்மையாகவே நீங்கள் மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டிருந்தால், எனக்கு யாரோ கடன்பட்டு இருக்கிறார்கள் என்ற உணர்வு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நானும் அப்படித்தான் உணர்ந்தேன். உங்களிடமிருந்து ஏதோ எடுக்கப்பட்டதை போன்று உணர்ந்து, யாராவது அதை உங்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆரம்பத்தில் நம்மை காயப்படுத்திய நபரை பழிவாங்கும் விதமாக நம் வாழ்விலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறோம், அல்லது அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அல்லது பிறரிடம் அவர்களை குறித்து தவறாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரியுமா, நாம் மக்களை பழிவாங்க முயற்சிக்கும் போது அது மிகவும் பயனற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படி எதுவும் ஒருபோதும் நடப்பதில்லை, அது நம்மை துக்கத்தில் ஆழ்த்திவிடும். நான் என் தந்தையை பழிவாங்க முயற்சித்து வந்தேன், ஆனால் அந்த முயற்சி மிக மோசமடைந்தது. நானும் தேவும் திருமணம் செய்த பிறகு தேவனுக்கு நன்றி, 53 வருடங்களாக நாங்கள் இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கின்றோம். இது அற்புதம் அல்லவா? உண்மையாக நீங்களும் இதை விரும்பினால் இப்படி வாழ முடியும். என் தந்தை எனக்கு செய்தவற்றுக்கெல்லாம் மற்றும் பிறர் என்னை தவறாக பயன்படுத்தியதற்கு கூட நான் தேவை பழிவாங்க முயற்சிப்பதை உணர்ந்தேன். எனக்கு ஒரு மோசமான மனப்பான்மை இருந்தது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். உங்களுக்கும் ஒரு தவறான மனப்பான்மை இருக்குமானால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். பொதுவாகவே ஆண்களை குறித்ததான ஒரு தவறான மனப்பான்மை எனக்கு இருந்தது. யாரும் என்னை இனி துன்பப்படுத்தப் போவதில்லை, எந்த ஒரு ஆணையும் நம்ப முடியாது, ஆண்களுக்கு ஒரே காரியத்தின் மீதே கவனம் இருக்கும் என்று எனக்குள்ளாக சில எண்ணங்களை கொண்டிருந்து சபதங்களை எடுத்தேன். எனக்கு உள்ளாக இருந்த அநேக காரியங்களை தேவன் சரி செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் நான் எனது கசப்பு ஆத்திரம் மற்றும் மன்னியாமையின் மூட்டையை கீழே போட்டுவிட தயாராகி, தேவன் மட்டுமே செய்யக்கூடியதை அவர் செய்ய விட்டுவிட வேண்டும். ஆகவே உங்களுக்கு திருப்பித்தர இயலாதவர்களிடமிருந்து வசூலிக்க முயற்சி செய்வதை நிறுத்த வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் தந்தை என்னிடமிருந்து பறித்த என் குழந்தை பருவம், என் அப்பாவித்தனம், என் கற்பு, என்னிடமிருந்து அவர் பறித்த அநேக காரியங்களை அவர் எனக்கு திருப்பித்தர வழியேதுமில்லை. அவரே விருப்பப்பட்டிருந்தாலும் அவரால் என் குழந்தை பருவத்தை எனக்கு திருப்பித் தர முடிஞ்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தேவனால் முடியும், தேவனால் நிச்சயம் முடியும். என் வாழ்க்கை ஆரம்ப ஆண்டுகளில் நான் அனுபவித்த சந்தோஷத்தை விட என் வாழ்க்கையின் வயது முதிர்ந்த வருடங்களில் அதிக சந்தோஷத்தை தேவன் எனக்கு அளித்தார். அவரால் திருப்பிக் கொடுக்க முடியாததால் நான் சொல்ல வருவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை நீங்கள் வெறுத்து அவரிடமிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு திருப்பித்தர முடியாது.
அதிகபட்சம் அவர்களால் என்னை மன்னித்துவிடு என்றுதான் சொல்ல முடியும். அதை தாண்டி அவர்களால் என்ன செய்ய முடியும்? கடனை திரும்பப் பெறுவதற்கு அவனையும் அவன் மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று போடும்படி எஜமானன் கட்டளையிட்டான். அப்போது அந்த வேலைக்காரன் எஜமானனுக்கு முன்பாக முழங்காலில் விழுந்து, என்னிடம் பொறுமையாயிரும், உமக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் திருப்பி செலுத்துவேன் என்று கெஞ்சினான். இதை கவனியுங்கள், அந்த வேலைக்காரனின் எஜமானன் அவன் மேல் பரிதாபம் கொண்டு அவன் கடனையெல்லாம் மன்னித்து அவனை போகவிட்டான். இப்போது ஒருவரை மன்னிப்பது என்பதற்கான அர்த்தம் இதுதான். இது அவர்களை பார்த்து, நீ எனக்கு எதுவும் திரும்ப தர வேண்டியதில்லை என்று சொல்வதாகும். நீங்கள் சொல்வது என்ன? ஆனால் அவர்கள் எனக்கு எதையாகிலும் திருப்பி தர வேண்டுமே. ஆனால் தேவன் உங்கள் கடனை மன்னித்து உங்களை போகவிட்டது போல் நீங்களும் அவர்கள் கடனை மன்னித்து அவர்களை போகவிட்டால், அப்போது தேவன் அவர்களோடு வழக்காடி கடந்த காலத்தில் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்ட எதற்கும் பல மடங்கிற்கும் மேல் அதிகமாய் திரும்பவும் அளிக்க முடியும். அவன் எஜமானன் அவன் மீது பரிதாபம் கொண்டு அவன் கடனை மன்னித்தான், அவன் இரக்கமுள்ளவனாயிருந்தான். ஆனால் அந்த வேலைக்காரன் வெளியே சென்ற போது தன்னிடம் 100 வெள்ளிக்காசுகள் கடன் பெற்றிருந்த தன்னுடைய உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டான். சரி, அவன் ஒருவனுக்கு 1000 பொன் மூட்டைகள் கடன்பட்டு இருந்தான். அவன் வெளியே சென்று தனக்கு 100 காசுகள் கடன்பட்டிருந்த ஒருவனை கண்டான். அவன் அவனை பிடித்து இழுத்து அவன் கழுத்தை நெறித்து அவனிடம், நீ எனக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு செலுத்து என்று கட்டளையிட்டான். முன்பதாக இந்த மனிதன் செய்தது போலவே அந்த உடன் வேலைக்காரன் அவனது முழங்காலில் விழுந்து, என்னிடம் பொறுமையாயிரு, நான் அதை திரும்ப செலுத்துவேன் என்று கெஞ்சினான். ஆனால் அவனோ மறுத்து, பாருங்கள், அவனால் மன்னிக்க முடியாது என்பதல்ல, அவன் மன்னிக்க மறுத்தான். ஒன்று தெரியுமா, என்று நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்து, என்னால் முடியாது, என்னால் மன்னிக்கவே முடியாது, அது மிக கடினம் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், இல்லை, தேவன் எப்போதுமே நமக்கு செய்வதற்கு கடினமான எதையும் செய்ய சொல்ல மாட்டார். அவர் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற எதற்கும் அவர் தம் கிருபையை அளிக்கிறார். அதுவே அதை செய்வதற்கான வல்லமையும் திறனுமாய் இருக்கிறது. நிச்சயமாக ஒருவரையும் அவமதிப்பதோ அல்லது அவருடைய உணர்வுகளை காயப்படுத்துவதோ என் நோக்கம் அல்ல. ஆனால் நீங்கள் மன்னிக்காவிட்டால் அது உங்களால் முடியாது என்பதல்ல, நீங்கள் மன்னிக்க மறுக்கிறீர்கள். அவன் மன்னிக்க மறுத்தபோது அவன் சென்ற கடனை திருப்பி கொடுக்கும் வரையில் அந்த மனிதனை சிறையில் அடைத்தான். உடனிருந்த மற்ற வேலைக்காரர்கள் நடந்ததை பார்த்தபோது மிகுந்த கோபம் கொண்டு அவர்கள் எஜமானிடத்தில் சென்று நடந்த எல்லாவற்றையும் கூறினார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நமக்கும் ஒரு எஜமானன் உண்டு. தேவனே நம் ஆண்டவரும் நம் எஜமானனுமாய் இருக்கிறார். இயேசுவே நமது மீட்பரும் நம் ராஜாவுமாய் இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாவுமாக இருக்கிறார். சர்வ வல்லவர், சகல சக்திகளும் நிறைந்தவர் என்றும், நாம் நம் வாழ்க்கை குறித்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கும் ஒரு காலம் வரும் என்றும் நாம் உணர வேண்டும். இது தேவனை குறித்த பயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கல்ல, ஆனால் தேவன் நமக்கு சொல்வதை செய்வதற்கு ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் ஒரு தெய்வீக பயம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே அவர்கள் சென்று நடந்த எல்லாவற்றையும் அந்த எஜமானனிடம் சொன்னார்கள். அப்பொழுது எஜமான் அந்த வேலைக்காரனை உள்ளே அழைப்பித்தான். இதை கவனியுங்கள், பொல்லாத வேலைக்காரனே, நீ கெஞ்சி கேட்டதன் நிமித்தமாக உன் கடனை நான் மன்னித்தேனே, நான் உனக்கு இரக்கம் பாராட்டியது போல் நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டாமோ என்று கேட்டான். இங்குள்ள செய்தி என்ன? நமது எதிரிகள் அனைவரையும் நாம் மன்னிக்கும்படி தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதை விடவும் அவர் நம்மை மிக அதிகமாய் மன்னிக்கிறார். நான் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு எதிராக மற்றவர்கள் செய்த எல்லாவற்றையும் ஒரே குவியலாக குவித்து வைத்தாலும் நாம் தேவனுக்கு எதிராக செய்தவற்றின் மேற்பரப்பை கூட தொட்டுவிட முடியாது. ஆனாலும் அவர் நம்மை மன்னிக்கிறார். நமது கடனை அடைக்கவும் நம் பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெறவும் அவர் தமது ஒரே குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். பொல்லாத வேலைக்காரனே, நீ கெஞ்சி கேட்டது நிமித்தம் உன் கடனை நான் மன்னித்தேனே, நான் உனக்கு இரக்கம் பாராட்டியது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இரக்கம் பாராட்டியிருக்க வேண்டும் என்று எஜமானன் கோபத்தோடு சொல்லி தர வேண்டிய பணம் அனைத்தையும் திருப்பி தரும் வரைக்கும் அவனை அவன் சிறையில் அடைக்க கூறினான். எனவே வா, என்ன ஒரு கதை! அவர் சொல்கிறார், சரி, உங்கள் சுமையை நீங்களே வைத்து கொள்ளுங்கள், பரிதாபமான நிலையில் இருங்கள், அதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் வைத்திருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கும் எப்படிப்பட்ட காரியங்களை அழுகி துர்நாற்றம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை அழித்து போடட்டும் என்று சொன்னார். ஒருவரை மன்னிக்கும் திறனை தேவன் நமக்கு கொடுத்திருந்தும் அவர்களை தொடர்ந்து நாம் வெறுக்கும் போது உணர்ச்சி ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் சித்திரவதையை அனுபவிக்கின்றோம். இன்று யாரோ தங்களுக்கு தேவையான ஒன்றை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் சகோதரனையோ அல்லது சகோதரியையோ உங்கள் இருதயத்திலிருந்து மன்னிக்காவிட்டால் என் பரலோக தந்தை உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் நடத்துவார். உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை குறித்து மாத்திரம் அவர் இங்கு பேசவில்லை.
நமக்கு தெரிந்த எல்லா மக்களை குறித்தும் பேசுகிறார். தேவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெறாவிட்டால் உங்களால் அவரோடு சமாதானமாக இருக்க முடியாது. தேவ மன்னிப்பை நீங்கள் பெறாவிட்டால் உங்களுக்குள்ளாகவும் சமாதானத்தை பெற முடியாது. உங்களை காயப்படுத்திய அனைவரையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். எனக்கு இதை சொல்ல விருப்பம் இல்லை. இது உண்மையில் கிறிஸ்தவத்தின் விதிகளில் ஒன்றாகும். ஆனால் கிறிஸ்தவத்தின் கொள்கைகளில் இது ஒன்றாகும். தேவன் உங்களுக்கு அளிக்க நினைக்கும் வாழ்வை நீங்கள் வாழ விரும்பினால் கட்டாயமாக சொல்கிறேன், உங்களுக்கு வேறு வழியே இல்லை. உங்களுக்கு நிச்சயம் வேறு வழி இல்லை. உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்கள் மன்னித்துதான் ஆக வேண்டும். அதை நீங்கள் விரைவாக செய்தால் அதை செய்வதற்கு மிக எளிதாக இருக்கும். 1 பேதுரு 5:8 வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, பிசாசானவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். தொடக்கத்திலேயே அவனை எதிர்த்து நெல்லுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ளாய் குழம்புகிறீர்களோ அதை குறித்து நீங்கள் அதிகம் நினைத்து அதை குறித்து அதிகம் பேசி அதை அதிகமாக ஒத்திகை பார்ப்பதால் அந்த வேர்கள் ஆழமாக ஊடுருவி அதை அகற்றுவதும் கடினமாகி விடுகிறது. நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கான பதிலை பெற எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் என்று இப்போது நான் கேட்டால் எல்லோருமே நான் விரும்புகிறேன் என்றுதான் சொல்வார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆம், நானும் விரும்புவேன். ஆனால் இதை கவனியுங்கள், இது விசித்திர கதை அல்ல, இது வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது மார்க் 11:22-26 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மலையை பார்த்து எவனாகிலும் என்பதாகும். முதலாவதாக அவர் சொல்கிறார், தேவனில் தொடர்ந்து விசுவாசம் வையுங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனுக்கு அது நடந்தேறும். இந்த காரணத்திற்காகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது இதை கவனியுங்கள், இந்த காரணத்திற்காகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று நம்பி விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போது இது எனக்கு மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆக முதலாவதாக அதை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் முன்பாக தேவன் அதை எனக்கு தந்துவிட்டார் என்று என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இதுதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. ஆக தேவன் அதை எனக்கு தந்துவிட்டார் என்று என் இருதயத்தில் உள்ள விசுவாசத்தின்படி நான் நம்புகிறேன். அப்போது நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்று அது சொல்கிறது. ஆகவே நாம் முதலாவதாக நம்புகிறோம், பிறகு நாம் நம்புவதை பெற்றுக்கொள்கிறோம். இதில் தேவன் விட்டுவிட்ட ஒரே ஒரு சிறு காரியம்தான் சில நேரங்களில் நமக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டுகிறது. சரியா எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்குமான இடைப்பட்ட அந்த காத்திருப்பு காலம்தான் நமது வாழ்வில் உள்ள சோதனை காலங்கள். பிறகு அவர் சொல்கிறார், இன்று இதை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் இதை 1000 தடவை கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் மக்களிடம் கோபப்படுவதை இதால் தடுக்க முடியாமல் இருந்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ யாருக்கு எதிராகிலும் நீங்கள் எதையாவது வைத்திருந்தால் அவரை மன்னித்து அதை கீழே போட்டு விடுங்கள், அதை விட்டு விடுங்கள், அதை போக விடுங்கள். இதைத்தான் விரிவாக்க வேதம் சொல்கிறது. அதை கீழே போட்டு விடுங்கள், அதை விட்டு விடுங்கள், அதை போக விடுங்கள். ஒரே காரியத்தை திரும்ப 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 பேசுகிறவர்களிடம் என்றைக்காவது இதை நிறுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களா? பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரே காரியத்தை பிடிவாதமாக பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது டேவ் எப்படியாக சொன்னதை நினைவு கூறுகிறேன். நாங்கள் திருமணம் செய்த முதலாம் வருடத்தில் அவர் செய்த காரியங்களை எல்லாம் நான் கிளர்வேன். அவர் இந்த காரியங்களை எல்லாம் எப்படியாக உன் நினைவில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டு இதை விட்டு விடுகிறாயா, உன்னால் அவற்றை போகவிட முடியாதா என்று சொல்லுவார். உண்மையிலேயே இதுதான் மன்னிப்பிற்கான அர்த்தம். அப்படியானால் அது குறித்து நினைப்பதை நிறுத்துவீர்கள், அது குறித்து பேசுவதை நிறுத்துவீர்கள். நான் நன்றாக இருக்கிறது என்று நினைத்த கேட்பதற்கு மதிப்புள்ள ஒரு சிறுகதை இதோ. மிஷனரிகள் முதன் முதலாக லேப்ரடார் வந்திருந்த போது எஸ்கிமோ மொழியிலே மன்னிப்பு என்ற வார்த்தை இல்லாதிருப்பதைக் கண்டு இனி அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க அதன் பொருள் கொண்ட ஒரு வார்த்தையை அவர்கள் உருவாக்க வேண்டியிருந்தது. இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நினைக்கின்றேன். அது மிகவும் நல்லது. நம் சகல பாவங்களையும் நம் வாழ்நாள் எல்லாம் அவர் நமக்கு எவ்வளவு இரக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை நினைத்துக் கொண்டு தேவன் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கவில்லை, அவர் மறந்து விடுகிறார். வேதம் சொல்கிறது தேவன் நம்மை மன்னிக்கும் போது அவர் மறந்து விடுகிறார், அவர் அதை திரும்ப நினைவு கூறுவதில்லை. அது மட்டுமின்றி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நமது பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார். அதையே தான் நாமும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அதை விட்டுவிட வேண்டும், அதை போகவிட வேண்டும், கீழே போட்டுவிட வேண்டும், அதை குறித்து நினைப்பதை நிறுத்த வேண்டும், அது குறித்து பேசுவதை நிறுத்த வேண்டும், அதை மனதில் ஒத்திகை பார்ப்பதை நிறுத்த வேண்டும். இதை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் செய்கிறீர்களோ அவ்வளவு சுலபமாய் அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும். உங்கள் சொந்த தப்பிதங்களையும் குறைகளையும் பரத்தில் இருக்கும் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னித்து அதை கீழே போட்டு விடுவதற்கு ஏதுவாக நீங்களும் அதை விட்டுவிடுங்கள், அதை போக விடுங்கள், அவைகளை போக விடுங்கள். ஆனால் இது வேதாகமம், ஒரு விசித்திர கதை அல்ல. நான் இது உருவாக்கவில்லை. நீங்கள் மன்னிக்காவிட்டால்
பரத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களையும் உங்கள் குறைகளையும் மன்னிக்க மாட்டார். மாய் 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 மாய், உண்மையாகவா? அப்படியானால் எனவே நான் பாவம் செய்து தேவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும்போது, என்னை காயப்படுத்திய ஒருவருக்கு எதிராக நான் மன்னியாமல் இருந்தால் தேவன் என்னை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லுகிறீர்களா? ஆம், வேதம் அதைத்தான் சொல்கிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதை சொல்கிறது. கர்த்தரின் ஜபத்தை பாருங்கள், பிதாவே, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிப்பது போல நீர் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். தேவன் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்நாளின் ஒவ்வொரு தனிப்பட்ட நாளிலும் யாருக்கு எதிராகவும் நீங்கள் மனதில் எதுவும் வைக்கவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு அதிகாலையிலும் நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளும் மிக சிறந்த கேள்விகளில் இது ஒன்றாக இருக்கலாம். இப்போது ஆண்டவரே, நான் யார் மீதாவது ஆத்திரத்தில் இருக்கிறேனா கோபத்தில் இருக்கிறேனா என்பதை எனக்கு காட்டும். ஏனென்றால் நீர் எனக்கு திட்டம் பண்ணியுள்ள அற்புதமான வாழ்வை கிடைக்கும் விதத்தில் பிசாசு அதை உபயோகப்படுத்துவதற்கு விட்டுவிட நான் விரும்பவில்லை. யார் மீதாவது ஆத்திரத்தோடு இருப்பேன் என்று முடிவு செய்வதற்கு முன் உங்கள் சொந்த பாவங்களை பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் காயப்படுத்தின அல்லது உள்ளத்தை புண்படுத்தின மக்களிடமிருந்து மன்னிப்பை நீங்கள் எத்தனை முறை நாடியிருக்கிறீர்கள்? எத்தனை முறை நீங்கள் அதே காரியத்தை ஒருவருக்கு திரும்ப திரும்ப செய்திருக்கிறீர்கள்? நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டியது தேவனுடைய தன்மையைத்தான் என்று உங்களுக்கு தெரியும். அவரது குணம் மிகவும் மிக அழகாக இருக்கிறது. யாத்திராகமம் 34:6 நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். வாவ், இந்த உலகம் முழுவதும் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இன்று நம் உலகில் உள்ள அநேக பிரச்சனைகள் இல்லாதிருக்கும். மிக அதிகமான வன்முறை மற்றும் கொந்தளிப்பு மற்றும் வெறுப்பு மற்றும் கோபம் மற்றும் கசப்புகள் உள்ளன. இந்த வழிகாட்டலை நாம் பின்பற்றி நீங்கள் தூக்கி சுற்றி திரிந்து கொண்டிருந்த அந்த கெட்டுப்போன நாற்றமடிக்கும் உருளைக்கிழங்கு மூட்டையை கீழே போட்டு விடுங்கள். கசப்பு ஆத்திரம் மற்றும் மன்னியாமையின் மூட்டையை விட்டு விடுங்கள், போக விடுங்கள். எதையும் என் வீட்டுக்கு நான் என்னோடு எடுத்து செல்லப் போவதில்லை. அதை இனியும் நான் தூக்கி தெரிய விரும்பவில்லை. அதை எடுத்துக்கொள்ளப் போவதும் இல்லை. தேவன் மனதுருக்கம் நிறைந்தவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் கிருபையினால் நிறைந்தவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், மகாதயை உள்ளவர், அவர் சத்தியம், அவர் உண்மையுள்ளவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னித்து மறப்பவர். உங்களுக்கு தெரியுமா, இந்த பண்புகள் அனைத்தும் ஆபத்தான விகிதத்தில் நம் உலகத்திலிருந்து மறைந்து கொண்டே வருகின்றன. எல்லா கசப்பும் மாத்திரமும் மன்னியாமையும் விட்டு போவதற்கு நாம் நமது பங்கை ஆற்ற நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும். வேதத்தில் கடைசி கால அடையாளங்கள் குறித்ததான ஒரு பட்டியலை மத்தேயு 24 நாம் பார்க்கிறோம். நாம் நிலநடுக்கங்களை குறித்தும் பஞ்சங்களை குறித்தும் மாறுபடும் வானிலைகளை குறித்தும் நடந்து கொண்டிருக்கிற பலவிதமான காரியங்களை குறித்தும் யோசிக்கிறோம். ஆனாலும் கடைசி காலத்தின் அடையாளமாய் ஒன்று இருக்கிறது. நாம் மற்றவர்களை விட இதை குறித்து தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். மத்தேயு 24:12 சொல்கிறது, மகா மக்களின் சரீரத்தின் அன்பு தணிந்து போகும். அப்படியானால் சபை என்று அர்த்தம். தேசத்தில் அக்கிரமங்களும் அநீதிகளும் பெருகுவதால் நமது இதயங்களின் தணிந்து போன அன்பை கொண்டு பிசாசானவன் ஒரு பலம் நிறைந்த அரணை கட்ட விரும்புகிறான். ஆனால் பேதுருவோ, நம்முடைய அன்பு பற்றி எறிகிற அக்கினியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்று நீங்கள் யாருக்காவது இரக்கம் காட்ட முடியுமா? இன்று உங்களால் மன்னிக்க முடியும், இரக்கம் காட்ட முடியும் என்று நீங்கள் நினைக்கும் யாராவது இருக்கிறார்களா? மன்னிக்க மறுப்பதென்பது உண்மையில் அடிப்படையாக தேவன் நம் முன் வைத்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்பும் சகல குணாதிசயங்களையும் மறுதளிப்பதாகும். தேவன் தம் இதயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியென்றால் நம்மிடம் ஒரு மனதுருக்கத்தின் இதயம் இருக்கிறது என்று அர்த்தம். விரிவாக்க வேதத்தில் 1 யோவான் 3:17 இப்படி சொல்கிறது, உங்கள் மனதுருக்கத்தின் இதயத்தை மூடி வைக்காதீர்கள். தேவையோடு இருக்கிற ஒரு சகோதரனையாவது ஒரு சகோதரியாவது நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனதுருக்கத்தின் இதயத்தை மூடி விடாதீர்கள். நான் இதோடு இன்று முடிக்கின்றேன். நீங்கள் ஏன் மன்னிக்க வேண்டும்? ஏன் உங்களுக்கு தெரியுமா, ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் உண்டு. நீங்கள் அப்படி செய்தால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் முக்கியமாக தேவன் சொன்னது நிமித்தம் நீங்கள் மன்னிக்க வேண்டும். தேவன் செய்வதை அவர் அறிவார் என்றும் அவர் செய்வதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு என்றும் நாம் ஒருவரை ஏன் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு 10 காரணங்கள் கொண்ட பட்டியல்
அவசியமில்லை. மற்றும் அது எனக்கு எப்படி பிரயோஜனப்படும் என்றும் எண்ணாமல், தேவன் சொன்னதின் நிமித்தம் நான் அதை செய்ய வேண்டும் என்று நான் நம்பும் ஒரு கட்டத்திற்கு ஏன் நாம் வரக்கூடாது? இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.